ओम काहत वजाय विद्महे कटक हस्ताय तीमहे तन्नो सनि प्रसोदया வணக்கம் நண்பர்களே, உங்களின் ராசிக்குரிய இன்றைய பலன்களை காண்போம். இன்றைய நாள் சார்வரி வருடம் ஆடி மாதம் 31ஆம் நாள், ஆங்கில தேதி ஆகஸ்ட் 15, 2020. இஸ்லாமிய கணக்கீட்டின்படி ஜூல் 24ஆம் நாள். இன்று சனிக்கிழமை, ஏகாதேசி மேல்நோக்கு நாள். இன்று இந்தியா சுதந்திரம் அடைந்த நாள். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் 10:45 முதல் 11:45 வரை, மாலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. குளிகை காலை 6:00 முதல் 7:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிர். திதி இன்று பிற்பகல் 12:09 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:18 வரை மிருகசீரிடம், பின்பு திருவாதிரை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை. கடக லக்னம் இருப்பு 0:21. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:04. மேஷம், வெளிப்புற விளையாட்டுகள் இன்று உங்களை கவர்ந்து இழுக்கும். தியானமும் யோகாவும் உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். உங்களின் ஆற்றல் அபரீதமாக பெருகக்கூடிய நாள் இன்று. விருந்தினர்களின் வருகையால் உங்களின் இல்லம் மகிழ்ச்சி ததும்பும். இன்று நாள் முழுவதும் புத்தகத்தை படிப்பதில் செலவழிப்பீர்கள். உங்கள் துணைவருக்கும் உங்களுக்கும் இடையேயான காதல் அபரீதமாக பெருகும். இன்று உடல் ஊனமுற்றோருக்கு நீங்கள் உதவும் பொழுது இறைவனை உணர்வீர்கள். புதியவைகளை கற்பதில் ஆர்வம் உண்டாகும். குடும்ப பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். புதுவிதமான முயற்சிகளும் செயல்பாடுகளும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான மாற்றங்கள் உண்டாகும். எதையும் செயல்படுத்துவதற்கான வல்லமை இன்று உங்களுக்கு உண்டு. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். ரிஷபம், தியானம் உங்களின் வாழ்வில் மறுமலர்ச்சியை கொண்டு வரும். மதிப்பு மிக்க பொருட்களை கவனமாக பாதுகாத்திடுங்கள், திருடு போவதற்கு வாய்ப்புள்ளது. முதலீடுகள் குறித்த விஷயங்களில் சுதந்திரமாக உங்களின் முடிவை மட்டுமே நம்பி செயல்படுங்கள். இன்று பயணத்திற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. உங்கள் துணையுடன் இன்று கருத்து வேறுபாடுகள் உருவாக வாய்ப்புள்ளது. குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் மன மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். எந்த ஒரு செயல்பாடுகளிலும் கர்வமின்றி செயல்படுவது உங்களின் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். சொந்தமாக மனை வாங்குவது பற்றிய எண்ணங்கள் மேம்படும். நண்பர்களுடன் பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். மிதுனம், நீண்ட நாட்களுக்கு பிறகு மன அழுத்தங்களிலிருந்து இன்று நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். உங்களின் வாழ்க்கை நடைமுறைகளை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான நாள் இன்று. இன்று பணம் தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதற்கு உங்களின் தந்தையிடம் ஆலோசனைகளை கேட்பது நலம் பயக்கும். நண்பர்களுக்காக இன்று பெரும்பாலான நேரத்தை செலவிடுவீர்கள். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்திருக்கும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகள் மற்றும் தடைகளிலிருந்து வெளியே வர முழுமுதற் கடவுள் கணபதியை வணங்குவது உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கும் நன்மையை பயக்கும். மனதில் பலவிதமான எண்ணங்கள் தோன்றி மறையும். தோற்ற பொலிவு சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் உண்டாகும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழல்கள் ஏற்படும். கண் பார்வையில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையக்கூடும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். கடகம், உங்களின் உடல் நலனில் கவனம் செலுத்துங்கள். எதிர்பாராத இடத்திலிருந்து வரக்கூடிய பணம் இன்று உங்களின் பல தேவைகளை பூர்த்தி செய்யும். பல பண பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவீர்கள். கடந்த சில நாட்களாக கடுமையான உழைப்பில் இருந்த நீங்கள் இன்று ஓய்வெடுக்கக்கூடிய நாள். இன்று நாள் முழுவதும் இனிய உணவு, நண்பர்களுடன் ஊர் சுற்றல் என மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுவீர்கள். இன்று உங்கள் மனதில் ஆன்மீக தேடல்கள் அதிகரிக்கும். பசுவிற்கு வெள்ளத்தை தானமாக வழங்குவது உங்களின் பலகீனங்களை பலமாக மாற்றும். வாக்கு சாதுரிய மேன்மைகள் உண்டாகும். செய்யும் செயல்களில் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுவது நன்மையை அளிக்கும். எதிர்பாராத பொருட்சேர்க்கைகள் உண்டாகலாம். ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் மற்றும் தேடல்கள் உண்டாகும். மனதிற்கு பிடித்த ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம்.
சிம்மம். உங்கள் உடலில் தேவையான புத்துணர்ச்சியை மீட்டெடுக்க தேவையான அளவு ஓய்வினை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். உறவினர்களிடமிருந்து எதிர்பாராத பரிசுகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் துணைவர் உங்களுக்கு எதிர்பாராத ஆச்சரியங்களையும் பரிசுகளையும் வழங்குவார். உங்களின் திறமையை நீங்கள் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இன்று உள்ளது. உங்களின் நிதி நிலைமையை உயர்த்துவதற்கு ஸ்ரீ குபேர மந்திரத்தை உச்சரியுங்கள். சகோதரர்களுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை மேம்படும். தனவரவில் இருந்து வந்த ஏற்ற தாழ்வுகள் குறையும். எதையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். கன்னி. இன்று உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்கள் மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்யலாம். அவர்களை தவிர்த்து விடுங்கள். இன்று பணவரவிற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்த பொழுதிலும் அதற்கேற்ற செலவினங்களும் காணப்படுகிறது. நீங்கள் மேற்கொள்ளும் சமூக சேவைகளின் மூலம் பிரபலமானவர்களின் நட்பும் தொடர்பும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இன்று நிகழக்கூடிய கடினமான சூழல்களில் உங்கள் துணைவரின் ஆதரவு உங்களுக்கு கிடைப்பது கடினம். கடினமான வார்த்தைகளை வெளிப்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள். உங்கள் காதலில் வெற்றி பெற வளர்பிறை நாட்களில் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு செல்வதை கட்டாயமாக வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மற்றும் புதிய தொழில் தொடங்குவதற்கான எண்ணங்களும் செயல்பாடுகளும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். சுப காரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர்பச்சை. துலாம். இன்றைய உங்களுடைய அதிரடியான மாற்றங்கள் நெடுநாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும். சந்திரன் நீச்சமடைந்திருப்பதால் இன்று உங்களுக்கு பண செலவுகள் அதிகமாக காணப்படுகிறது. உங்களின் மதிப்புமிக்க நேரத்தை உங்கள் துணையுடன் செலவிடுவதன் மூலம் வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இன்று உங்களின் உறவினர்கள் எதிர்பாராத பரிசுகளை உங்களுக்கு வழங்கலாம். ஆனால் உங்களின் திட்டங்கள் அதனால் குளறுபடியாகும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். சம வயதினரின் மூலம் ஆதரவான சூழல்கள் உண்டாகும். ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் இதுநாள் வரை இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். மனதில் நினைத்த எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். விருட்சகம். அதிக கொழுப்புள்ள உணவுகளை இன்று தவிர்த்திடுங்கள். இன்று காரணமின்றி யாருடனாவது வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். இது உங்களின் பொன்னான நேரத்தை வீணாக்கும். இது போன்ற வாதங்களை தவிர்த்து விடுங்கள். இனிமையான உணவு, காதல் நினைவுகள் என இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக அமைந்திருக்கிறது. உடற்பயிற்சிகளில் ஈடுபட்டு உங்களின் உடல் திறனை மேம்படுத்துவது குறித்த எண்ணங்கள் இன்று மேலோங்கக்கூடும். பசுவிற்கு தானியங்களை உண்ண தருவதன் மூலம் ஜாதக ரீதியாக நல்ல பலன்களை பெறுவீர்கள். வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது உடைமைகளில் கவனம் செலுத்துங்கள். புதிய மனை தொடர்பான செயல்பாடுகளில் இழுபறியான சூழல்கள் உண்டாகலாம். மனதில் எழும் கோபங்களையும் உணர்ச்சிகளையும் மற்றவர்களின் மீது செலுத்தாமல் இருப்பது நன்மையளிக்கும். கால்களில் அவ்வப்பொழுது வலிகள் தோன்றி மறையக்கூடும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். தனுசு. உங்களின் கவர்ச்சிகரமான நடவடிக்கை மற்றவர்களை கவர்ந்து இழுக்கும். உறவினர்களிடமிருந்து கடனாக பெற்ற தொகையை இன்று கட்டாயம் திரும்பி வழங்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஓய்வு நேரங்களில் ஆன்மீக கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய புத்தகங்களை படிப்பது நலம் பயக்கும். இன்று ஆன்மீகம் தொடர்பான ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புள்ளது. உடல் திறன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான பொருட்களை தானமாக வழங்குங்கள். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை மேம்படும். பணிகளில் பொறுப்புகளும் அதிகாரமும் அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். மகரம். பணவரவிற்கான புதிய வாய்ப்புகள் இன்று உருவாகக்கூடும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை இன்று கண்டறிவீர்கள். தொழில் சம்பந்தமாக எதிர்பார்த்த கடன் உதவிகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாரின மக்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். எந்த ஒரு செயலிலும் நிதானமாக செயல்படுங்கள். ஆடம்பரம் தொடர்பான பொருட்களை கையாளும் பொழுது கவனம் தேவை. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் இளமஞ்சள்.
கும்பம். இன்று உங்கள் உடல்நலனில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. புதிய முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். கணவன் மனைவிக்கிடையே இன்று சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். கடுமையான வார்த்தைகளை தவிர்த்து விடுங்கள். வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். கலகலப்பான செயல்பாடுகளின் மூலம் அனைவரிடத்திலும் மதிப்புகள் அதிகரிக்கும். விவசாய பணிகளில் இருப்பவர்களுக்கு லாபம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழல் ஏற்படும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மீனம். உங்கள் துணையுடனான உடல்நலம் குறித்த செலவினங்கள் இன்று அதிகரிக்கும். உங்களின் நீண்ட நாள் சேமிப்பு இன்று உங்கள் கைகளை வந்தடையும். குடும்ப உறுப்பினர்களிடையே பணம் குறித்த தகராறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்களின் எதிர்கால திட்டங்களை குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நாள் இன்று. ஸ்ரீ ஹனுமன் வழிபாடு உங்களை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றும். இழுபறியாக இருந்து வந்த தனவரவுகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். கணிதம் தொடர்பான செயல்பாடுகளில் சற்று கவனத்துடன் இருங்கள். சகோதரர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். மனதில் நினைத்த எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான அலைச்சல்கள் அதிகரிக்கும். செய்யும் முயற்சிகளுக்கு உடனிருப்பவர்களின் ஆதரவு மன திருப்தியை தரும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.